ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டைனிங் டேபிள் ஆர்கனைஸ்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோ பார்த்தீங்கன்னா கிச்சன் ஆர்கனைஸ்டு பார்த்தோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து டைனிங் டேபிள் ஆர்கனைஸ்டு தான் நான் போட போகிறேன். நீங்கள் மறக்காமல் பார்க்கலாம். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய டைனிங் டேபிள் ஆர்கனைஸ்டில் என்னென்ன திங்ஸ் நல்லா இருக்குது, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வேறு எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணலாம். நான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் எடுத்துக்குவேன். நான் வந்துட்டு அதை நான் மெயின்டெயினும் பண்ணுறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ். நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைனிங் டேபிள் நான் எப்படி ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இது டைனிங் ஹாலு, இதை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஓவரால் வியூ பார்த்தீங்கன்னா, போன வீடியோ பார்த்தீங்கன்னா கிச்சன் பார்த்துருப்பீங்க. கிச்சனுக்கு வெளியவே இந்த டைனிங் ஹால் இருக்குது. டைனிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் டேபிள் போட்டு நான் வந்துட்டு இந்த டேபிள் மேட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். போட்டு வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு, பிளேட் ஸ்டாண்டு ஒன்று வச்சு ஒரு 6-7 பிளேட்டு வந்து நான் அதில் ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாமே வந்து செராமிக் பிளேட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஹேண்டியாக இருக்கட்டுமேனு இது ஃப்ரூட் டூல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஹோம் சென்டரில் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஃப்ரூட் டூல்ஸ் வந்து ஹேண்டியாக இருக்கட்டும்னு இங்கே டேபிள்லேயே நான் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமைச்சது பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிச்சு கீரை இருக்குது, எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா கொள்ளு ரசம், முருங்கைக்காய் சாம்பார் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உப்பு எப்போவுமே ஒரு கிண்ணத்தில் நான் இங்கே போட்டு வச்சுக்குவேன். தண்ணி பாட்டில், வாட்டர் பாட்டிலும் இங்கே நான் யூஸ் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இங்கே வந்து ஒரு ப்ராடக்டோட ஹாட் வாட்டர் குடிப்பாங்க, அதனால் நான் இந்த ஸ்ட்ரீமில் போட்டு வச்சுருவேன். நான் அதில் ஃபில் பண்ணி வச்சுட்டேன்னா எங்கள் வீட்டில் குழந்தைங்க, நான், ஹஸ்பண்ட் எல்லாருமே ஆளுக்கு ஒரு டம்ளர் நாங்கள் குடிச்சுக்குவோம். இங்கேயே டேபிள் மேலே வச்சால் தான் குடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் போட்டு வச்சுருவேன். அப்புறம் டிஷ்யூ தேவைங்கிறதுனால டிஷ்யூ வந்து இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன் டேபிள் மேலேயே. இது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இதை நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ இது வந்து டைனிங் டேபிளில் ஆர்கனைசேஷன் பண்ணால் நல்லா லுக்கு தரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் ஆர்கனைசேஷன் பண்ணிட்டேன். இதில் வந்து பேம்பு வந்து பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ராஸ்லிங் வந்து இந்த இது வந்து கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம். இது இட்லி இதுன்னு சொல்லி போட்டிருந்தது, நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். பார்த்திங்கன்னா ஸ்பூன்லாம் ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன் நான். இது நான் டைனிங் டேபிள் மேலேயும் வச்சுருக்கேன். பார்க்க பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது அப்படின்ட்டு இந்த ஒயிட்டு. அப்புறம் இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஜக்கு ஒன்று வச்சுருக்கேன். நெய் சாப்பிடுவாங்க, அதனால் நெய் எடுத்து வச்சுருக்கேன் நான், ஆவின் நெய். இது கரண்ட்டு போனால் பற்ற வைக்கிறதுக்காக மெழுகுவர்த்தி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் கிளாஸ் 2, ஒரு டீ பிளேட்டில் ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த மேட்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஹோம் சென்டர்னால ஆன்லைன் ஷாப்பிங்கில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆஃபர் போகும்போது நான் பர்ச்சேஸ் பண்ணேன். பார்த்தீங்கன்னா ஓவரால் எங்களுடைய டைனிங் டேபிளோட ஓவரால் வியூ இது தான். சிம்பிளாக தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் ஆர்கனைசேஷன் நான் இப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படி நீங்கள் ஆர்கனைசேஷன் பண்ணுறீங்களோ சில டிப்ஸ்லாம் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு சேரு மேக்ஸிமம் என்னோடய பையனும் பொண்ணும் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க, அதனால் நாங்கள் ரெண்டு சேர் மட்டும் போட்டு வச்சுருக்கேங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த டைனிங் டேபிளுக்கு மேலேயே ஒரு விண்டோ இருக்குது, ஜன்னல். நம்ம காற்று வேணும் அப்படின்னா நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். மேலே ஃபேனும் இருக்குது டைனிங் ஹாலுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நல்ல இது வந்து பின் பக்கம், வீட்டோட பின் பக்கம் கிச்சன் டைனிங் ஹாலுக்கு அடுத்தது
உடனே நம்ம இங்கே வந்துட்டு டைனிங் ஹால்லேருந்து இப்படி ஓப்பன் பண்ணோம்னா, டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு க்ரில் கேட் இருக்குது. இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போனோம்னா நம்ம ஒர்க் ஏரியா. நம்ம வந்து துணி துவச்சி காய போட்டுக்கலாம். இங்கேயும் ஒரு பாத்ரூம் இருக்குது. இதெல்லாம் ஒரு இடம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து லாக் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெளிச்சத்துக்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கிச்சன் ஆர்கனைசிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இந்த வீடியோ வந்து டைனிங் டேபிள் ஆர்கனைசிங் வீடியோ பார்த்தீங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் இந்த கிராக்கரி யூனிட் வந்து நான் உங்களுக்கு வீடியோ போட போகிறேன். இது ஃபுல்லாக கிராக்கரி தான் நான் வச்சுருக்கேன். அதை நான் அடுத்த வீடியோவில் தான் போட போகிறேன். தனி வீடியோ போடணும். நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அமேசானில், ஹோம் சென்டரில் பர்ச்சேஸ் பண்ண எல்லா ஐட்டமும் நான் அதில் தான் எல்லாமே நீட்டாக ஆர்கனைஸ்டாக அடுக்கி வச்சுருக்கேன். நான் ஏன் இந்த மாதிரி கிராக்கரி யூனிட் தனியாக நான் போட்டேன் அப்படின்னா, நம்ம வந்து அதிகமாக வீட்டுக்கு கிராக்கரி ஐட்டம் வாங்குவோம், பிடிச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணவே மாட்டோம். பாக்ஸில் எப்போவுமே பாக்ஸ் நல்லா பாக்ஸ் ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்து வச்சுருவோம். நமக்கு அதுக்குன்னு தனியாக யூனிட் இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா நம்ம அதில் கரெக்டாக அடுக்கி வச்சுட்டு நம்ம டெய்லியும் நமக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உடனே அதை க்ளீன் பண்ணி உடனே அதோடய இடத்துலையும் நம்ம வச்சிடலாம். அதுக்காக தான் நான் கிராக்கரி யூனிட் தனியாக இது இங்கே வந்துட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணணுன்ட்டு எய்ம் பண்ணி வச்சேன். ஸோ இந்த கிராக்கரி யூனிட் பார்த்தீங்கன்னா என்ன எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு ஃபைல் வைக்கிற ஒரு பீரோ ஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஃபைல் வச்சு லாக் பண்ணிக்குவாங்க. அந்த பீரோ எங்களுக்கு கிடைச்சது. நான் அதை வாங்கி இந்த மாதிரி வச்சு கிராக்கரி யூனிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா, நம்ம அடுத்த வீடியோவில் நான் அது எவ்வளோ என்ன இதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைனிங் டேபிள் ஆர்கனைஸ்டு தான் நம்ம பார்த்தோம். மோஸ்ட்லி இங்கே டேபிளில் வச்சுருக்க எல்லா பொருளும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் சென்டரில் பர்ச்சேஸ் பண்ணதாக தான் இருக்கும். ஏன் ஹோம் சென்டரில் நான் பர்ச்சேஸ் பண்ணேன்னு ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். லுக்கு வெரி நைஸ் லுக்கு தரும், நல்ல லுக்கு தரும், வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த வார்ம் வாட்டர்லாம் நான் இதில் போட்டுக்கேன். நல்ல இது க்ரீன் டீயும் போட்டுக்கலாம். இப்படி ஒரு விரலால் டச் பண்ணோம்னா ஓப்பன் ஆகிடும். ஸ்டெய்னர் கொடுத்துருக்காங்க. நம்ம க்ரீன் லீஃப்லாம் இதில் போட்டு ஹாட் வாட்டர் ஊற்றுனோம்னா க்ரீன் டீ ரெடி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்டோட தண்ணி தான் இது. இது நான் வந்து லெமன் ஹாட் வாட்டர், நாங்கள் எல்லாமே சாப்பிட்டுக்குவோம் வீட்டில், அதனால் இதை நான் போட்டு வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஹோம் சென்டரோட ப்ராடக்டாக மோஸ்ட்லி இதில் இருக்கும். நான் உங்களுக்கு ஸ்பான்சர்லாம் கிடையாது. ஸோ அது நான் வாங்க ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது, நல்ல லுக்கும் தருது, பார்க்குறதுக்கு பொருளும் நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. நான் இப்போ அதை நல்லா யூஸ் பண்ணி நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். முன்னெல்லாம் நான் நினைப்பேன் வந்துட்டு நம்ம வந்து இந்த செராமிக் ஐட்டம் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா, இந்த கண்ணாடி ஐட்டம் செராமிக் ஐட்டம்லாம் யூஸ் பண்ணோம்னா தவறி விழுந்துடும், நம்ம வாஷ் பண்ணும்போது உடஞ்சிடும், அந்த மாதிரிலாம் நினைப்பேன். ஆனால் இப்போ நான் பழகிக்கிட்டேன். எனக்கு வந்து அதை யூஸ் பண்ண அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத நானே கற்றுக்கிட்டேன். நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த டைனிங் டேபிள் ஆர்கனைஸ்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.